கடந்த முப்பது டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அயோத்தியில் நடைபெற்ற யோகா சமஸ்கிருதம் கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் ஓசூர் மாநகரத்தைச் சேர்ந்த குருஜி முரளிமோகன் அவர்களுக்கு பி எஸ் டி பட்டம் வழங்கப்பட்டது பற்றி சற்று விவரமாக பார்க்கலாம் ஓசூர் மாநகரத்தில் ஜோதி பீடம் அகத்தியர் ஆசிரமம் வைத்து மக்களுக்கு சேவை செய்து வருபவர் குருஜி முரளிமோகன் அவர்கள் இவர் கடந்த மூன்று ஆண்டுகளாக யோகா சம்ஸ்கிருதம் பல்கலைக்கழகத்தில் பி எஸ் டிக்கான பட்டய படிப்பை படித்து வந்தார் அதற்காக ஆன்மீகத்தின் ஆணிவேர் என்ற தலைப்பில் ஆராய்ச்சி செய்து அதற்கான ஆதாரங்களை திரட்டி ஆய்வறிக்கைகளை தயார் செய்து வந்தார் இதன் முடிவில் அது ஆன்மீகமாக இருந்தாலும் மந்திரங்களாக இருந்தாலும் யோகாவாக இருந்தாலும் அதனுடைய தொடக்கம் தமிழில்தான் எழுதப்பட்டது என்றும் அதை எழுதியவர் அகத்தியர்தான் என்று நானூற்றி எழுபத்தி மூன்று பக்கங்கள் கொண்ட ஆய்வறிக்கையை பல்கலைக்கழகத்தில் சமர்ப்பித்தார் இதன் மூலம் சமஸ்கிருத பல்கலைக்கழகத்தில் தமிழ்தான் முதன்மையானது என்ற முத்திரை பதித்தவர் குருஜி முரளி மோகன் என்பது குறிப்பிடத்தக்கது அதை ஆராய்ந்து பார்த்த பல்கலைக்கழகம் பிலாசஃபி இன் அகத்தியர் ஸ்டடீஸ் என்ற தலைப்பை கொடுத்து கர்நாடக மாநிலம் உடுப்பி பெஜவர் மடத்தைச் சேர்ந்த ஸ்ரீ விஷ்ணு பிரசன்ன சாமியார் அவரது கரங்களால் குருஜி முரளிமோகன் அவர்களுக்கு பி டி காண பட்டம் வழங்கப்பட்டது அது மட்டுமல்லாமல் அதர்வன வேதத்தில் முனைவருக்கான பட்டமும் வழங்கப்பட்டது இந்த பட்டத்தை வழங்கிய ஸ்ரீ பிரசன்ன தீர்த்தாருசாமியார் அயோத்தியில் அமைக்கப்பட்ட ராமர் கோயிலின் ராமர் சிலையை பிராணபதிஷ்டை செய்து சிறப்பை பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அயோத்திய ராமர் கோயிலின் மேற்பார்வையாளர் ஸ்ரீ கோபால்ஜி மற்றும் விஸ்வ இந்து பரிசத்தின் தேசிய செயலாளர் ஸ்ரீ சம்பத் ராய் ஆகியோர்களுக்கு அழைப்பு விடுத்து ஸ்ரீ சைதன்யா குளோபல் பவுண்டேஷன் நிறுவனர் திரு சுரேஷ் அவர்களின் ஒருங்கிணைப்பில் யோகா சமஸ்கிருதம் பல்கலைக்கழகத்தின் நிறுவனர் பி வி கே சாஸ்திரி அவர்கள் தலைமையேற்று நடத்தினார் இதை பற்றி குருஜி முரளி மோகன் அவர்களிடம் கேட்டபொழுது இது என்னுடைய பெருமைக்காகவோ தற்புகழ்ச்சிக்காகவோ பேருக்காகவோ பண்ணது கிடையாது நம்ம மொழிக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரம் சமஸ்கிருதத்துல சமஸ்கிருதம் தான் முதன்மையானது அப்படின்னு சொல்லி பல பதப்பட்ட மக்கள் பேசிட்டு பொழுது அந்த சமஸ்கிருத பல்கலைக்கழகத்துக்கே போய் இல்லைங்க தமிழ் தான் முதன்மையானது அப்படின்னு சொல்லி ஆணைத்தனமா பதிவு செஞ்சிட்டு இருக்க தமிழுக்கு கிடைச்ச தமிழுக்கு எப்பவுமே ஒரு அங்கீகாரம் இருக்குது புதுசா ஒரு அங்கீகாரம் ஆனாத்துல கொடுக்குற அளவுக்கு இல்லை ஆனா சமஸ்கிருத பல்கலை பல்கலைக்கழகத்திலேயே தமிழுக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரமா நான் இதை ஒன்று பாக்குறேன் அதுக்கு பெருமைப்படுறேன் அடுத்தது என்னுடைய ஊருக்கு ஓசூர் மாநகரம்ன்ற பேர் இன்னைக்கு யுஎஸ்ஏ ஃப்ளோரிடாவில் பதிவாயிருக்கு ஓசூர் அப்படின்ற ஊர் அயோத்தியில் மைக்கில் கூப்பிடப்பட்டிருக்குது மைக்கில் ப பேசப்பட்டிருக்கு லட்சக்கணக்கான மக்கள் காதுகளில் விழப்பட்டிருக்கு அது என் ஊருக்கு கிடச்சா எனக்கு கிடைச்ச பெருமை அதே மாதிரி வந்து நம்ம இன்னைக்கு பண்ணிட்டுருக்கிறது இந்த தமிழ் ஆய்வறிக்கை ஆகட்டும் ஆன்மீகமாகட்டும் மாந்திரிகமாகட்டும் இந்த சேவைகள் எதுவாக இருந்தாலும் அனைத்துக்கும் தகப்பன் அகத்தியரே அப்படின்றத ஆணித்தனமாக எழுதி வச்சுருக்கோம் பலர் வாய் வழியாக பேசியிருக்கலாம் யூடியூப்ஸ்ல பேசியிருக்கலாம் எவ்வளோ பேர் எவ்வளோ பண்ணிட்டு இருக்கலாம் ஆனால் நாலு யாராவது புதுசாக ஒருத்தர் வந்தால் கூட முதல்ல இருந்து தான் மறுபடியும் ஆராய்ச்சி பண்ணி செய்ய வேண்டியிருந்த காலகட்டத்தில் இப்போ அப்படி கிடையாது இன்னொரு ஐம்பது வருஷம் கழிச்சு இன்னொருத்தர் வந்து அகசிரை பத்தி நான் ரிசர்ச் பண்ண போறேங்க அப்படின்னா ஏற்கனவே ஒருத்தர் பண்ணி பிஹெச்டி பண்ணி வச்சிருக்காரு அந்த தீசிஸ் வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்க ஆரம்பிங்க அது வரைக்கும் அவர் பண்ணி வச்சுட்டாரு ஏற்கனவே ஒரு தடத்தை ஆரம்பிச்சாச்சு இதுக்கு மேல வர்றவங்க அதை பாலத்தை போடுறதோ என்னொன்னு பண்றதோ என்னொன்னு பண்றதோ போடணும் இது எனக்கு கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பாக்குறேன் என்ன காரணம் அப்படின்னா இந்த வாய்ப்பை வந்து நான் பயன்படுத்திக்கிட்டேன் பல பேருக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கலாம் நான் நான் பயன்படுத்திக்கிட்டேன் நான் பயன்படுத்திக்கிறதுக்கு காரணமா இருந்தவங்க யாருன்னா எங்களுடைய அகத்திய ஆன்மீகத்து சங்கத்தை தான் ஏன்னா தான் எனக்கு எல்லாம் தீசி பண்றதுக்கும் பல நோட்ஸ் எழுதி கொடுத்தாங்க அறநானூறு புறநானூறு சீவக சிந்தாமணி அதுல எனக்கு தெரியாததே கூட ரொம்ப விஷயங்களை ரொம்ப விஷயங்களை எனக்கு எடுத்து கொடுத்தாங்க ஒரு டீம் அவர் இருந்து எனக்கு முன்னிறுத்தி கொண்டு போனது அந்த அகத்தியர் ஆன்மீக சங்கத்தை சேர்ந்த நபர்கள் தான் ஒருத்தர் ரெண்டு பல தரப்பட்ட பேர் அவங்களால தான் இந்த பட்டத்தை வந்து இது நமக்கும் நம் தமிழுக்கும் நம் அகத்தியருக்கும் கிடைத்த ஒரு அங்கீகாரம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன் இந்த தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்தா இவ்வளவு பேரை அகத்தியர் ஆன்மீக சங்கத்துல எனக்காக என்னுடைய சேர்ந்து பயணிக்க கொடுத்த கடவுளுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் மரில் தலைமை பீட மாம் நாடு மடங்களில் வேத மாடமாய் தண்ட தடக்கு தன தண்ட தடக்கு தன தண்ட தடக்கு தன தகிட தக தகிட தண்ட தடக்கு தட தண்ட தடக்கு தட தண்ட தடக்குதன தகிட தக தகிட வீட பீடமரில் தலைமை பீட மாம் மடங்கள் அதில் வேத மாடமாய் வீடு பீடமரில் தலைமை பீட மாம் நாடு மடங்களில் வேத மாடமாய் ஆதி அந்த மாகத்தியரும் யோக அகத்தியன் வெற்றி வேட்டிக் கொண்ட ஜோதி பீடம் இது வீடு